பஞ்சை சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு, வில்வம். வில்வம்னா வில்ல மரம், வில்ல பத்திரம், வில்ல இலையை தான் வந்து நம்ம சிவன்கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. பெருமாள் கோயில் எப்படி துளசி கொடுப்பாங்களோ அதே மாதிரி சிவனுக்கு வந்து வில்வம். வில்ல வந்து குளிச்சி, சிவன் சூடு வில்லம் குளிச்சி, சிவனுக்கு சூட்டை குளிச்சி பண்ணுறதுக்காக வில்வம். பெருமாள் வந்து குளிச்சி அந்த குளிச்சியை சரி பண்ணுறதுக்காக இது துளசி, துளசி சூட்டை கொடுக்கக்கூடியது. அப்புறம் இந்த வில்லத்தை பற்றி ரொம்ப ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. வில்லத்தில் வந்து ஏன் மூணு இலை இருக்குன்னு யாரில் யோசனை பண்ணிங்களா? தேங்காயில் வந்து மூணு கண் இருக்கிற மாதிரி வில்லத்தில் மூணு இலை இருக்குது. முக்கண் முக்கண் மாதிரி இதில் மூணு இலை இருக்குது. மூணு இலை வந்து சிறுண்டை அம்சத்தை குறிக்கிறது. ஆக்கல் அழித்தல் காத்தல் மூணு மூணு வருது இல்லை, நம்முடைய இதை ஆக்கல் காத்தல் அழித்தல் மூணை குடிக்குது. அதே மாதிரி வந்து மூணு இலையும் வந்து இடகலை பிங்கலை சுழுமுனை மூணு நாடையும் குடிக்குது. ரெண்டு பக்கம் ரெண்டு இலை இருக்கும், ஒரு இலை நடுவு உயரமாக இருக்கும். நான் போட்ட மரம் மூணு மூணு இலை ஒன்றா இருக்கும். மூவிலை மரங்கிறது வந்து வில்லத்துக்கு தான் பிறந்தோம். அப்புறம் இதில் வந்து மூணு தோசத்தையும் குணப்படுத்துது. முத்தோசம்னு சொல்லுவோம், வாதம் பித்தம் கவம். இந்த மூணையுமே ஒரு சமநிலை கொண்டு வர்றது, ஏற்றத்தாழ்வு குறைக்க சரி பண்ணுறது, அந்த இம்பேலன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி வியாதி குணப்படுத்தக்கூடிய குணம் வந்து வில்லத்துக்கு உண்டு. இந்த வில்லத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம பக்கத்து நாட்டு உள்ளவங்களாம் இலை சிறுசாக இருக்கும். அதே வந்து காசி வில்லு எடுத்திங்கன்னா இலை பெருசாக இருக்கும். நம்ம வில்லுங்க காய் சிறுசாக இருக்கும், ரெண்டே இருக்கும். அந்த காசி வில்லு பார்த்திங்கன்னா மாங்காய் மாதிரி இருக்கும். நம்ம இது கிளிமுக்கு மாங்காய் மாதிரி, பெங்களூர் மாங்காய் மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்புறம் இன்னொரு வில்லும் இருக்குது, பெரிய வில்லும். அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நிறைய தோப்பு வச்சுருக்காங்க. நம்ம மாந்தோப்பை இரவு தோப்பு வச்சு தோ குத்தி விட்ருவாங்க. அது வந்து வில்லம் வந்து இது தேங்காய் சைஸ் இருக்குது, பெருசாக தேங்காய் சைஸ் அதோட பெருசெல்லாம் இருக்குது. வில்ல மரத்துலேயே அந்த வில்லம் ஓட்டை கட் பண்ணி அதில் தான் ஊதி ஊதி குங்குமம் எல்லாம் கூட வச்சுக்கோங்க. அவர் நாட்டிலாம் அந்த வில்லம் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வில்லத்துலேருந்து ஜூஸ் தயார் பண்ணுறாங்க, வில்ல சர்பத். அப்புறம் அதில் வந்து மருந்துலாம் தயார் பண்ணுறாங்க. வடநாட்டில் வந்து தொழில் மாதிரி செய்கிறாங்க, ஆயுர்வேத மருத்துவத்தில் யுனானியில். அப்புறம் உள்ள சாப்பிட்றதுக்கு நிறையா பண்ணுறாங்க. அப்புறம் இதிலேயே வந்து சந்தன வில்லம்னு ஒரு வில்லம் இருக்குது. சந்தன வில்லம் அது வந்து சந்தன வாசடிக்கும், அது சந்தன வில்லம். அது நல்லாயிருக்கும், சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி காசி வில்லம் வந்து இலையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் வாசடிக்கும், மாங்காய் வாசடிக்கும். அப்புறம் இதிலேயே வந்து ஏக வில்லம்னு இருக்குது. மூணு இலை இப்போல்லாம் ஒரே ஒரு இலை இருக்கும் ஏக வில்லத்தில், அது ஒரு வில்லம். அப்புறம் இதெல்லாம் எல்லாமே மகா வில்லம்னு இருக்குது. மகா வில்லங்கிறது வந்து மூணிலை இப்போ அஞ்சு இலை இருக்கும், ஏழு இருக்கும், ஒம்பது இருக்கும், பன்னெண்டு இருக்கும், இலை சிறுசாக இருக்கும். இலை வந்து ஒரே காம்பில் நிறையா இருக்கும். ஆனால் ஏக வில்லம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கசப்பாக இருக்கும். நமக்கு வந்து மூணு இலையில் இருக்கிற வில்லுவோம், அதுலேயும் காசி வில்லுவோம், சந்தன வில்லுவோம், இதெல்லாம் வந்து இலை சிறப்பாக இருக்கும். அப்புறம் இது உத்தரப்பிரதேசம் பெரிய காய் காய்கிற வில்லு வந்து இலை வந்து கையாளாக இருக்கும், பெருசாக இருக்கும். மாங்காயோட பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வில்லத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோயிலில் பிரசாதம் எப்போவுமே சிவகோயில் எது பிரசாதம் கொடுக்குறாங்களோ, தேங்காய் பழம் வெல்லுவோம், கோயிலோட பெருமளை விழுகிற துளசி எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. மருத்துவ குணம் உள்ளாதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம முனைவர்களும் ரிஷிகளும் சித்தரில் வந்து அண்ணனுக்கு படைக்க சொன்னாங்க. அதை பிரசாதமாக கொடுத்தாங்க. சிவகோயிலில் வந்து பஞ்சாயம் பிரசாதம் கொடுக்குற மாதிரி அது பெரிய பெரிய வேலையாக செய்ய நம்ம வேலையை பார்த்தோம். நம்ம பஞ்சாயத்தை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்து 23 வருஷம் ஆச்சு, பிரசாதம் வச்சுருந்து பயன்பாட்டு கொண்டு வந்துருக்கோம். அது மாதிரி இந்த வில்லத்தை வந்து நம்ம எல்லா பக்கமும் பரப்பணும். ஒவ்வொரு வீட்டு ஒரு வில்ல மரம் கண்டிப்பாக வேணும். நம்ம எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு எலுமிச்சை மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு கருவேப்பிலை மரம், மற்ற ஒரு முருங்கை மரம், இது மாதிரி மரம்லாம் நம்ம பிடிச்சில வேணுங்கிறலாம் வச்சுருக்குறோம். அது மாதிரி அந்த வில்லத்தையும் வந்து ஒரு வீட்டில் ஒரு வில்ல கண்ணை நட்டு வச்சோம்னா 2 வருஷத்துல மரம் பெருசாயிரும். அது நம்ம இலையை நம்ம பயன்படுத்தணும்னா வீட்டில் யாருக்கும் சளி வராது, காய்ச்சல் வராது, கையால் வலி இருக்காது, சர்க்கரை குறைஞ்சி போயிடும், ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும், இதே நல்லாயிருக்கும். அது மாதிரி அந்த வில்லு வந்து அவ்வளோ பலன் கொடுக்கக்கூடியது. இந்த வில்லத்தை நாம் எப்படி பயன்படுத்தினேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இது வந்து பஞ்சகத்தின் பரிணாம வளர்ச்சியில் வந்து வந்தது அமிர்த செஞ்சின்னு பேர். இது வந்து பஞ்சை எப்படி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தோம் அதே மாதிரி மனிதனுடைய எல்லா வியாதிகளுக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு இந்த அமிர்த செஞ்சு. இது வந்து உடம்புல இருக்கிற பஞ்சபோகங்களை கட்டுப்படுத்துது. பஞ்சபோகங்களை கட்டுப்படுத்தி வாத பித்த கவத்தையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுனால எல்லா வியாதியும் கொடுக்கலாம். அதாவது உடல் வியாதிகள், மனவியாதிகள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதாவது உடலில் சாப்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னா, அமிர்த செஞ்சு சாப்பிட்ற போது உனக்கு
இது மலை ஜலம்லாம் நல்லா போயிடும், உடம்புல கழிவுல வெளியேறிடும். ஒன்று, ரெண்டாவது வந்து ரத்தம் சுத்தமாயிடும், ரத்த ஓட்டம் அதிகமாயிரும். அதனால் எல்லா வியாதியும் குறையுது, நோய் எரிசக்தி உண்டாகுது. நோய் எரிசக்தி உண்டாகிற போது எந்த வியாதி வரல, இது சின்னம்மா அம்மா பார்க்குறது இல்லை, வைரஸ்லாம் எந்த வியாதியும் வர்றதில்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரே உடம்புல வந்து மற்றவங்களுக்கு சாப்பிடுவாங்களே, கொரோனா வந்தாலும் சாப்பிடவங்களுக்கு வர்றதில்லை. அப்புறம் இது வந்து எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம், ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தலாம். நோயில்னு பார்த்தீங்கன்னா இதய நோய்கள், நடப்பு, அப்புறம் சர்க்கரை, ரத்த அழுத்தம், அப்புறம் பக்கவாதம், அப்புறம் இடுப்பொலி, முழங்கால் வலி, முதுகு வலி, அப்புறம் புற்றுநோய், எல்லா புற்றுநோய்களுக்கும் பயன்படுத்தலாம். குழந்தையில்லாதவங்களுக்கு, அப்புறம் குடல் புண்ணு, அப்புறம் உங்களுக்கு இது ஐபிஎஸ் சொல்லக்கூடிய இது பெருவெல்ல புண்ணுனா அடிக்கடி வயிற்றில் போகும், கரைஞ்சாப்பிட்ட சேராது, அது மாதிரிக்கெல்லாம் பயன்படுத்தலாம். மூலத்துக்கு பயன்படுத்தலாம், கற்பை கொள்ளர்கள் பயன்படுத்தலாம், எல்லா வியாதிகளுக்கும் பயன்படுத்தலாம், ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தலாம். கண் பார்வை குறைபாடுகளுக்கு இதை பயன்படுத்தினா கண் பார்வை நல்லா வந்துடும், கண்ணாடி கழட்டி அஞ்சிடலாம். அதனால் வந்து அப்புறம் மனவியாதிகளுக்கு மன அழுத்தம், டென்ஷன் இது மாதிரி இருக்கலாம், அதை பயன்படுத்தினா மன ரிலாக்ஸ் ஆகிடும், தூக்கம் நல்லா வரும், பசி நல்லாவும் தூக்கம் நல்லா வரும். அதனால் அந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தலாம், உங்களுக்கு இது வியாதிகளுக்கும் பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திங்கன்னா உடம்புல எந்த வியாதியும் வராது, எல்லாருமே குடும்பத்தில் தினசரி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வந்து நாம் எப்படி பயன்படுத்துறோன்னா எல்லா நோய்களுக்குமே காலையில் வந்து வில்லுவச்சாறு குடி சொல்லுவோம், இயற்கை மரத்தில் அதான் சொல்கிறாங்க. வில்ல ஒரு 50 இலை ஒரு கைப்பிடி இலையை எடுத்து மிக்சியில் போட்டு ஒருத்தவங்க தனி விட்டு அடிச்சோம்னா ஜூஸ் மாதிரி ஆயிரும். வடிகட்டி காலையில் வெறுவித்து குடிக்கணும், காலத்து வெஞ்சி டீ காஃபிலாம் வேண்டாம். இதை குடிச்சிட்டிங்கன்னா உடம்பு உஷ்ணம் குறைஞ்சிக்கும், வாத பித்த காமெல்லாம் சமநிலைக்கு வந்துடும். அப்புறம் இதை குடிச்சிட்டு ஜீரணம் ஆறுக்கு 3 மணி நேரம் ஆகும், நீங்கள் 6 மணிக்கு குடிச்சிங்கன்னா 9 மணி 10 மணி அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வில்ல வந்து 3 முக்கியமான வியாதியை குணப்படுத்துறதுக்கு வந்து வில்ல ரொம்ப பயன்படுதுங்க. ஒன்று வந்து இது சளிங்க, மூக்கடைக்கிறது, தும்மல் வாரது, நேசல் வாரது, அலர்ஜி. அப்புறம் இன்னொன்று வந்து இருமல், ஆஸ்துமா, இழப்பு வாரது. அப்புறம் இதே மாதிரி இன்னொன்று வந்து தலைவலிங்க. சில பேர்த்துக்கு வந்து ஒரு பக்கம் தலைவலி, ஒரு கூட தலைவலி இருப்பாங்க. சில பேருக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்ப்பாங்க, எல்லா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, இது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல, நார்மலாக இருக்கும். கடைசியில் என்ன பேர் வைப்பானா டென்ஷன், ஹெட்டேக், மன அழுத்தினால வர தலைவலிம்பாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்துதே இருக்குது, தலைவலி வர தீரா தலைவலாம் இதுதான் காரணம். இப்போ அந்த 3 இதுலேயுமே வந்து வில்லோ வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுதுங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னு எல்லா கேஸுக்குமே இது, அதாவது சளிக்கு மூக்கடைப்புக்கு எல்லாத்துக்குமே காலையில் வில்லு சாறு குடிச்சிட்டு காலையில் டிஃபன் அவாய்ட் பண்ணிடணும், காலை உணவை தவிர்த்துடணும். காலை உணவை தவிர்த்து மதிய உணவை வந்து ஒரு 10:30 to 12 மணி சாப்பிடணும், அது வரைக்கும் வயிற்று காயப்படணும். ஏன் வயிற்று காயப்படணும்னா சில சமயத்தில் பித்தமே காலையில் பல்லுக்கு வாந்தி எடுத்திங்கன்னா நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே பருக்கியெல்லாம் அண்ணனமே வெளிவரும். அப்போ என்ன அர்த்தம், இரவு சாப்பிட்ட உணவு இன்னும் ஜீரணாகலை உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ காலையில் உணவு தள்ளி போட்டிங்கன்னா லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் ஜீரணாயிரும், 12 மணிக்கு பசி பேய் பசி பசிக்கும். அப்போ நீங்கள் மத்தியான சாப்பாட்டை 12 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மத்தியான சாப்பாடு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையிலையும் மத்தியானம் சேர்த்து ரெண்டே கம்பைன் பண்ணி ஒரே சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் 12 மணிக்கு. அப்புறம் இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கு இரவு உணவு 2 நேரம், அது 3 வேளை சாப்பிட்டு 2 வேளை பண்ணணும்னா எவ்வளோ சைனஸ் இருந்தாலும் சரியாக போயிடும். பினிசம் தலையில் மூக்கில் நீர் கோத்துருக்கிறது, அப்புறம் மூக்கில் சளி ஒழுகிறது, தும்மல் வர்றது, இதெல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி இது இடையில் பால் தயிர் மற்றெல்லாம் சேர்த்தக்கூடாது. இதே உணவை 12 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். இதே உணவை வந்து ஆஸ்துமாவுக்கும் சாப்பிட்லாம். ஆஸ்துமாவுக்கு சாப்பிட்டோம்னா 2 மாதத்தில் வந்து ஆஸ்துமா அந்த இழப்பு நோய் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இழப்பு நோய்க்கு ஆஸ்துமாவுக்கு வந்து நம்ம இந்த முறையை பயன்படுத்தினோம்னா 2 மாதத்தில் ஆஸ்துமா குறைஞ்சி போயிடும். இழப்பு வராது, சரி வராது, இருமல் வராது, நல்லா தூக்கம் வரும். ஆஸ்துமாவுக்கு இப்போ தலை சாய்ச்சி படுத்தானா உடனே இருமல் வரும், எல்லாமே குறைஞ்சி போயிடும். உடம்பில் நெஞ்சில் இருக்கிற சளி பூரா வெளியே வந்துடும், சுறுசுறுப்பாக நல்லாயிருக்கும், ஆஸ்துமா சரியாக போயிடும். ஏகப்பட்ட கேஸ், ஏற்கனவே கேஸ்லாம் குணப்படுத்தியிருக்கு வரைக்கும் ஆஸ்துமா கேஸ், ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இல்லைன்னா ஆங்கிலம் மருந்து கொடுத்தா ஊசி போட்டால் மாற்றி சாப்பிட்டா அப்போத்தையும் நல்லாயிருக்கு, சாப்பிட்டே இருக்கணும். இப்போ இது உறிஞ்சிர மருந்து வந்துட்டு உறிஞ்சிறது, ஆய் பிடிக்கிறது, அப்புறம் ஒன்று முடியலாம் கடைசியில் பிராணவாயு வைப்பாங்க, ஆக்சிஜன் வைப்பாங்க, கொரோனா டைத்து வச்ச மாதிரி அது மாதிரி வைக்கிறது, அதில் எதுவுமே தேவையில்லை. அப்புறம் இதே மாதிரி வந்து கூட வந்து இது திராத தலைவலி, நாள்பட்ட தலைவலி, ஒரு பக்கம் வலிக்கிறது, அப்புறம் காரணமெல்லாம் தலைவழிக்கிறது, கண்ணில் கொள்ளாத தலைவலி வந்து அது வேறு, கண்ணாடி விட சரியாக போயிடும். ஒன்றுமே இல்லாமல் தலைவழிக்கிறதுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டும் நடந்த வரைக்கும் நான் தலைவலி நிற்காது, டென்ஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதே முறை தான், காலையில் வயிற்ற காய போட்டு வில்லுவில சாறு மட்டும் குடிச்சிட்டு மதிய உணவு வந்து 12 மணிக்கும் இரவு உணவு ஒரு 7-8 மணிக்கும் சாப்பிட்டாங்கன்னா தொடச்சது மாதிரி ஒன்றுங்கன்னா தலைவலி எல்லாம் ஒரு 5 நாள் 1 மாதம் நோயிடும். நிறையா
சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு தலை நிறுத்தியிருக்கிறான். இதெல்லாம் இந்த உணவு கூட சாப்பிட்டு கூடவே நம்ம பஞ்சவி அமர செஞ்சு மனுஷன் மனிதர்களான பஞ்சவி அமர செஞ்சு அதையும் குடித்தாங்கன்னா சீக்கிர வியாதி குணமாயிடும். அதனால் வந்து வில்லு வந்து பெரிய மருந்துங்க, மகா மருந்து. சிவம் எப்படி ஆதிசிவம் வந்து நம்ம உலகத்துக்கே பரம்பொருளோ அது மாற, வில்லு வந்து மூலிகைகளுக்கு வந்து அரசன். வில்லு மரத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குங்க. அதனால் இந்த இலையை வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பயன்படுத்தி எல்லா பலன்களும் பெற வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.